No, just we wait and see. It always happens, no? Our leader has a strategy. We have given it to our alliance party, Congress party, because they were already the MLA there. So let's wait and see. AIIMS Kaluri porika amaikala meendum adhe pracharatha merukku kitta maika poruthirindu paarungal பழைய நினைவுகள் நிறைய இருந்துச்சு. நான் என்னோட புகைப்படங்களே ஒரு 3-4 புகைப்படங்கள் இருக்கு. பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பழைய நினைவுகள் அதிகமாக வந்தது. ஈரோடு பிரச்சாரத்துல போக போறீங்களா? கமல்ஹாசன்ல இருக்காரு. நான் போகாம இருப்பேனா? How is the Erode East by-election shaping up for the DMK alliance? I think the alliance will definitely win. The question is what are the margin? Yes, I have not been I am going to Erode on 20th and 21st for my election campaign. So after that, I'll give you a detailed report. The AIADMK says the reason why DMK is bringing so many ministers to Erode is because the DMK is nervous, and they say the performance of the DMK government will be assessed by the. No, just we wait and see. It always happens, no? Our leader has a strategy. We have given it to our alliance party, Congress party, because they were already the MLA there. So let's wait and see. And yesterday, your party chief said that the BJP should be ashamed that there's so far the Madurai AIIMS project has not progressed, and why shouldn't they be worrying that Udhayanidhi Stalin will go around the state with that Madurai AIIMS brick? So are we going to see you campaign once again with that brick? No, wait and see. Yeah. Thank you. Thank you. Thank you. Near Maidanathil story panakapra near Maidanathil sandichinga udal kalvi கல்லூரிக்கு சென்றிருக்கீங்க. விளையாட்டு வீரர்கள் சார்பாக என்ன கோரிக்கை அதிகமாக இருக்கு? விளையாட்டு வீரர்களுக்கு வந்து இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆக்சுவலாக நிறைய இருக்குது. எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. நிறைய கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இந்த அசம்பிளியில் நானும் செயலாளர் பேசியிருக்கிறேன். நேற்று போய் இந்த வேளச்சேரி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே ஒரு இன்ஸ்பெக்ஷனாக நடத்திருக்கோம். அவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கிறாங்க. கோச்சஸ் சில போட்டிகளில் கோச்சஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முதலமைச்சர் பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் இந்த பட்ஜெட் செஷனில் எது பண்ண முடியுமோ நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். சார் அதே மாதிரி இப்போ ஃபோட்டோஸ் குறிப்பாக உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிக்கும்? குறிப்பாக AIIMS கல்லூரி பொறிக்க அமைக்கல மீண்டும் அதே பிரச்சாரத்தை மேற்கொள்ளும். பொறுத்திருந்து பாருங்கள். இது ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன? பழைய நினைவுகள் நிறைய இருந்துச்சு. நான் என்னோட புகைப்படங்களே ஒரு 3-4 புகைப்படங்கள் இருக்குது. பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பழைய நினைவுகள் அதிகமாக வந்தது. புகைப்பட கண்காட்சி தவிர புகைப்பட கலைஞர்கள் அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய சில நல்ல பணிகள் அதையும் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நேரு விளையாட்டுறவங்களா அந்த லைட்டு வேணும்னு ஒரு 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி தரணும். பிளேஸ் ப்ராக்டிஸ் பண்ண 7:30 வரைக்கும் கேட்டிருந்தாங்க. அது எப்போ சார் நம்ம அலோவ் பண்ண போகிறோம்? அதுக்கான ஆலோசனை போயிட்டுருக்குங்க. அது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைகள் இருக்குது. அந்த லைட்டு ஆக்சுவலாக வந்து ரொம்ப பழைய அந்த நேரு ஸ்டேடியம் கட்டும்போது அது தோங்கிய போது அது போட்ட லைட்டு கொஞ்சம் அந்த லைட்டே கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றலாங்கிற ஆலோசனை போயிட்டு இருக்கு. நான் போகாம இருப்பேனா? மரியாதை நிமித்தமான சந்திப்புங்க. அவர் ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருந்தாரு. முதலமைச்சரை பார்க்கணும்னு வந்திருந்தாரு. அரசோடைய திட்டங்களை பாராட்டினாரு. என்னையும் வாழ்த்திருக்காரு. நன்றி.